தேசிய கொடி என்பது தமிழ் மக்களுக்கு ஒட்டு வராத ஒன்று, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இலங்கை தேசிய கொடியின்களை அந்த போராட்டத்தை கொண்டு போனால் இலங்கையினுடைய நடைமுறையில் இருக்கிற ஒற்றியாற்றி யாப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக மாறிவிடும். கோட்டாபாய சீனாவுடைய ஆதரவாளர்கள் அப்படி அல்ல. இலங்கையில் ஏதோ ஒரு வழியிலே கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா அமெரிக்காவும் கூட்டி சேர்ந்து இருக்கின்றன. தமிழ் தேசிய கோட்பாடு ஏன் எழுந்தது? வடக்கு கிழக்கில் ஒரு பொது கோட்பாடுகளை நிறுத்தி அனைத்து தமிழ் மக்களையும் அவருக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். அப்படி வாக்களிக்க செய்தால் இங்கே இரண்டு தேசங்கள் இருப்பதை நிறுவ முடியும். தமிழ் தேசிய கட்சிகளுடைய இளைஞர் அணி ஈடுபட்டிருக்க வேண்டும். அதை குறிச்சிய தவறிவிட்டார்கள். ஆகவே அங்கேயும் தவறு நடந்தது. ஜூலை 9ஆம் தேதிக்கு பின்னரும் தவறு நடந்திருக்கின்றது. இந்த கிளர்ச்சியை சரியாக தமிழ் தேசிய கட்சியில் பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஜூலை 9ஆம் தேதிக்கு பின்னதாவது இதை அரசியல் கட்சியாக மாற்றுகின்ற அளவுக்கு செய்திருக்க வேண்டும். சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் எது? இதுதான். இந்த சந்தர்ப்பத்தில் புரிய வைக்க வேண்டும். எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களுக்கு எதுவும் நடக்க போவதில்லை, செய்ய போவதில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே வந்தால் என்ன செய்வார் என்றால் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளேயே நிச்சயமாக இந்த ஜெனிவா மேதிரை சபையில் இருந்து ஈழத்து மக்களுடைய பிரச்சனை வெட்டியோடுகின்ற அளவுக்கு ஆற்றலுள்ளவர்கள் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கிறார்கள். பேராசிரியர் பீரிஸ் 50ஆம் அமர்விலே கொண்டு போய் ஆற்றிய உரிய பாத்திரிகளாக இருந்தால் அது ஒரு ஆவணம், மிக பொய்யான ஆவணம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் சர்வதேசம் அவர் சமர்ப்பித்த அந்த ஆவணத்தை நம்புகின்றது. வெறுமனே ரணிலுக்கு வாக்களிப்பதா, சஜித்துக்கு வாக்களிப்பதா, பேரம் பேசுதல், இதெல்லாம் தேவையற்ற ஒரு விடயம். விடுதலை புலிகளை பிளவுபடுத்தியது போன்று எங்களையும் பிளவுபடுத்துவார் ரணில் விக்ரமசிங்கே என்று கருத்து செய்திருக்கின்றார். தமிழீழம் என்று ஆரம்பத்திலே கோருகின்றாலும் பின்னர் தமிழ் தேசிய நிலைப்பாடு என்ற அடிப்படையில், வடகிழக்கு இணைந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு என்ற அடிப்படையில் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தினார். சிறிய ஒரு நாட்டிலே இப்படி ஒரு இயக்கம் மரபு வழியாக 3 படைகளையும் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் வளர்ந்து வருவது என்பது வல்லரசு நாடுகளுக்கு அச்சுறுத்தலானது, சவாலானது என்ற பின்புலங்களோடு தான் புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டது. அதான் உண்மை. ராஜபக்ச குடும்பம் பௌத்த தேசிய சக்தியை இழந்து விட்டது. ராஜபக்ச குடும்பம் பௌத்த தேசிய சக்தியை இழந்து விட்டதால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். எங்களை பொறுத்தவரையிலே போர்க்குற்றவாளிகள் என்பது கோட்டபாய ராஜபக்சோ இலங்கை கோட்டபாய ராஜபக்ச என்பது அல்ல. உடைக்கலாம் எங்கே என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்த குரலோடு சரியாக செயல்பட்டால் இந்த விடயத்தை உடைக்கலாம். ரணில் விக்ரமசிங்கேவையும் போர்க்குற்ற விசாரணைக்கு சிங்கள ஆட்சியாளர் அனைவரையுமே உட்படுத்தக்கூடிய வாய்ப்பும், இன அழிப்பு என்று காட்டுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. தமிழர்களுக்கு தமிழ் தலைமை இல்லை. 2009க்கு பின்னான சூழலே கோட்டா கோகோம் போராட்டத்தின் போது தமிழ் தலைமைகள் ஒன்று சேர்ந்து தமது நீண்டகால பிரச்சினைகள் தொடர்பான தனித்துவமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க முடியுமா? அவ்வாறு மேற்கொள்ள சந்தர்ப்பம் இருந்தும் தமிழ் கட்சிகள் தவறப்பட்டுள்ளதா? உங்கள் நிலைப்பாடு என்ன? அழிமுக திடல் போராட்டத்தை நாங்கள் புரட்சியாக பார்க்க முடியாது. அது ஒரு வகையான கிளர்ச்சி, அது போராட்டம் ஆனால் கிளர்ச்சி. எப்படி சொன்னால் எரிபொருட்கள் பற்றாக்குறை, அதான் முக்கியமாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி, ஆகவே கோட்டாபாய ராஜபக்சவையும் ராஜபக்ச குடும்பத்தையும் ஆட்சியிலிருந்து கலைக்க வேண்டும் என்று முற்பட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கேவையும் பின்னர் வெளியேறுமாறு கோரிக்கை விடுத்தார்கள். ஆகவே அது ஒரு கிளர்ச்சி. அந்த அடிப்படையில் அந்த கிளர்ச்சி நடைபெற்ற பொழுது முக்கியமாக இந்த பொருளாதார நெருக்கடி என்பது எங்கிருந்து வந்தது என்ற அந்த விஷயம், குறிப்பாக இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு அது ஒரு போதிய பற்றாக்குறை, விளக்க பற்றாக்குறை இருந்தது. ஆரம்ப காலங்களிலே அவர்களை சந்தித்து சில விடயங்களிலே எங்களால் பேச முடிந்தது. அப்படி பேசுகின்ற பொழுது அல்லது அவர்களுக்குரிய அவர்கள் நெருக்கமாக பழகுகின்ற நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த பொருளாதார நெருக்கடியினுடைய மூலகாரணம், ரூட் கோர்ஸ், இந்த மூலகாரணம் என்பது இனப்பிரச்சனை. 30 ஆண்டு கால யுத்தம், அதன் பின்னான 13 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இராணுவமயமாக்கல், சிங்கள குடியேற்றங்கள், அதற்கான செலவுகள், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருந்த பலங்கள் புறக்கணிக்கப்பட்டவை, அபிவிருத்தி செய்யப்படாமை, இப்படியான பல காரணங்கள் இருக்கின்றன. ஆக இது இங்கிருந்து நான் ஆரம்பிக்கின்றது. ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஒன்று, அதுவும் ஒன்றுதான். ஆனால் தனியே ஊழல் மோசடி அல்லது அதிகார துஷ்பிரயோகம் தான் இந்த பொருளாதார நெருக்கடி காரணம் என்பது அல்ல. ஆனால் இந்த அறகழிய போராட்டத்தில் ஈடுபட்ட, அந்த தாலிமோத்திரல் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். எப்படி இந்த ராஜபக்சனுடைய அதிகார துஷ்பிரயோகம் அல்லது ஊழல் மோசடி என்று பார்க்கின்றார்கள். அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் மோசடி என்பது அனைத்து சிங்களவர்களுக்கும் பொதுவான, சிங்கள தலைவர்கள் எல்லோருமே அதில் ஈடுபட்டுகின்றார்கள். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லி பதவிக்கு வந்த மைத்திரி அரசாங்கத்திலே கூட 54 பில்லியன்கள் வரை கடனெடுக்கப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொது கணக்கு குழு கோப் குழு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அப்படி பலரிடம் அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலில் இதை ஒரு இந்த மூலகாரணம், இந்த பொருளாதார நெருக்கடிக்கான மூலகாரணம் என்ன என்பது இனப்பிரச்சனைக்கான தீர்வு. ஆகவே அந்த அடிப்படையில் இளைஞருடைய சிஸ்டம் சேஞ்ச், இந்த அரசியல் ஜாப்பு முழுமையாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு அரசியல் புரட்சியாக மாற்றி இருக்க வேண்டும்.
ஆனால் அப்படி செய்ய முடியாத ஒரு சூழல் தான் அங்கே ஏற்பட்டது. தமிழ் தரப்பை பொறுத்தவரை இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தி இருக்காங்க. நேரடியாக அந்த போராட்டத்தை கலந்து கொள்ள முடியாது என்றால் அவர்கள் தேசிய கொடியை வைத்துக் கொண்டு போராடுகின்றார்கள். தேசிய கொடி என்பது தமிழ் மக்களுக்கு ஒத்து வராத ஒன்று, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இலங்கை தேசிய கொடியின்களை அந்த போராட்டத்தை கொண்டு போனால் இலங்கையினுடைய நடைமுறையில் இருக்கிற ஒற்றி ஆட்சி யாப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக மாறிவிடும். ஆகவே அந்த இடத்திலே சரியான விளக்கங்களை தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சியினுடைய இளைஞர் அணிகள் வந்து அதை விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த பணி சரியான முறையில் செய்யப்படவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இலங்கையில் காணப்படும் தற்போதைய அரசியல் நெருக்கடி நிலையில் இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பின்னணியில் இருப்பதாக கூறப்படுவது பற்றி உங்கள் கருத்து என்ன? 2009 யுத்தம் நடைபெற்ற பொழுது மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் இந்த நாடுகள், அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் மிக பங்களிப்பு செய்திருந்தனர். அது வெளிப்படையானது. நாடாளுமன்றத்திலே கூட முன்னாள் பிரதமர் கிருஷ்ணமாய்க்க பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்திருந்தார், அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்திருந்தார், பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். அனைத்து நாடுகளுமே அதே உதவி செய்திருந்தார். சீனா கூட பாரிய பங்களிப்பை செய்திருந்தது, இராணுவ ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, ஒரு பல உதவிகள், நிதியுதவி கூட வழங்கப்பட்டன. இந்த 2009 மே மாதத்தின் பின்னரான சூழலே இலங்கை என்பது சர்வதேச நாடுகளுடைய ஒரு போட்டி தளமாக மாறிவிட்டது. சீனா இலங்கையை தளமாக மாற்றுவதா, அமெரிக்கா மாற்றுவதா, இந்தியா மாற்றுவதா, அல்லது அமெரிக்கா இந்தியாவும் சேர்ந்து மாற்றுவதா என்ற முறைமைக்குள்ளே வந்துவிட்டது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த குவாட் அமைப்பு 2017 அது மீற புதுப்பிக்கப்பட்டது. இந்த குவாட் அமைப்பு கூட சீனாவை மையமாக கொண்டு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒன்று. அது 2007 இயக்கினாலும் அது பின்னர் அது செயலிழந்த நிலையிலே அதன் பின்னரான சூழலில் 2017 பின்னர் அது முழுமையாக இயங்க ஆரம்பித்தது. ஆகவே இந்த சீனாவை மையப்படுத்திய போட்டி என்பது இலங்கையை தளமாக சீனா பயன்படுத்திவிடக் கூடாது என்பதிலே அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் கவனமாக இருந்தன. ஆகவே அதன் பின்னணி தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் பார்த்தார்கள், தங்களுக்கு ஏற்ற ஆட்சியாக. பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, இலங்கை சீனாவின் பக்கம் சென்றுவிடும், அல்லது இலங்கை சீனாவின் நாடு, சிங்கள ஆட்சியாளர் எல்லோருமே சீனாவின் பக்கம் நிற்பது என்ற கருத்து இருக்கின்றது. ஆனால் என்னுடைய அரசியல் பத்திய எழுத்துக்களை நான் தலையிடங்களும் சொல்லிக் கொண்டவர்களுடைய சீனா இலங்கையை கையாள முற்படுகின்றது, சிங்கள ஆட்சியாளர்கள் சீனாவுடன் உதவியை பெறுகின்றார்கள், அதற்காக சிங்கள ஆட்சியாளர்கள் இந்தியாவை அமெரிக்காவை மீறி போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்று கேட்டால் ஈழத்து மக்களுடைய பிரச்சனை ஆயுத ரீதியாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள். ஆனால் 2009 மே மாதத்தின் பின்னரான அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முற்றுமுறையாக நிற்க வேண்டும், அல்லது இலங்கையின் உலக பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுடைய ஆதரவு தேவை. அப்படியான ஒரு சூழலே அமெரிக்காவையும் இந்தியாவை மீறி எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் இலங்கை வராது. கோட்டப்ப ராஜபக்ச கூட அமெரிக்கா இந்தியாவால் கையாளப்பட்ட ஒருவர் தான். அமெரிக்க இந்திய நாடுகளினுடைய சார்பு போகக்கூடிய அவர் சீனா போகக்கூடியது அல்ல. பொதுவான எங்களுடைய தமிழ் அரசியல் எழுத்தாளர்கள் பல சொல்வது கோட்டாபாய சீனாவுடைய ஆதரவாளர்கள், அப்படி அல்ல. என்னை பொறுத்தவரை நான் ஆரம்ப முதலே அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முதலே எழுத்திலே குறிப்பிட்டவர்களுடைய அவர் எப்போவுமே அமெரிக்க ஆதரவாளர் தான். ஆனால் மக்களுடைய கிளர்ச்சி, மக்களுடைய விருப்பமின்மை அதன் காரணமாக அவர் வெளியேற வந்துவிட்டது என்றால் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆட்சியாக எப்படி தங்கள் பக்கம் மாற்றுவார்கள் என்று அமெரிக்கா இந்தியா பார்க்கும். இந்த பொருளாதார நெருக்கடியின் போது நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி என்றால் சீனா எந்த உதவியையும் செய்யவில்லை. ஆனால் COVID-19 தாக்கத்தின் போது சீனா பல உதவிகள் செய்திருந்தது. ஆனால் பொருளாதார நெருக்கடியின் போது எந்த உதவியும் சீனா செய்யவில்லை என்பது முற்றுமுழுதாக இலங்கை அமெரிக்கா இந்தியாவுடைய பக்கம் வந்துவிட்டது. கடந்த ஒரு வருடத்துக்கு முதல் இந்தியாவை கொஞ்சம் சுருண்டி பார்க்கின்ற ஒரு போக்கிலும் சிங்கள ஆட்சியாக இருந்தார்கள். இந்தியாவை எப்போதுமே மதிக்காத அல்லது புறந்தழுகின்ற சில போக்குகளும் இருந்தார்கள். அதாவது ஈழத்து மக்களுடைய பிரச்சனைக்கு மாத்திரம் இந்தியாவை கையாளுவது, மற்ற இடங்களிலே இந்தியாவை தாண்டி அமெரிக்காவோடு நேரடியாக டீல் போடக்கூடிய பேரம் பேசக்கூடிய முறைகளுக்குள்ளே தான் சென்றார்கள். ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடியோடு தான் அவர்கள் இந்தியாவை புரிந்து கொண்டார். இந்தியாவை முறி போக முடியாது. உங்களுக்கு தெரியும் GSP+ வரிச்சலையை கூட நிறுத்தப்பட்டமைக்கான காரணங்களை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இலங்கையை ஏதோ ஒரு வழியிலே கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா அமெரிக்காவும் கூட்டி சேர்ந்து இருக்கின்றன. ஆகவே இந்தியா அமெரிக்கா கூட்டி சேர்ந்து சேர்ப்பினுடைய இந்த நடவடிக்கைகள் இதை பார்க்கலாம். இந்த பின்னணியில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி, அதன் பின்னான சூழல், தற்போது வந்திருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கம் கூட இந்தியாவோடு அமெரிக்காவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு தேவையைத்தான் காட்டி நிற்கின்றது. அதே மாற்று கருத்து இல்லை. பல முனைகளில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் களமிறங்குவது தமிழ் தரப்புக்கு சாதகமாக அமையுமா? ஜனாதிபதி எவராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு சாதகம்னு சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இலங்கையினுடைய சிஸ்டம் சேஞ்ச், இந்த யுனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன், இந்த ஒற்றி ஆட்சி அரசியல் யாப்பு தான் இலங்கை மக்களுக்கான பிரச்சனை. தமிழ் தேசிய கோட்பாடு ஏன் எழுந்தது?
இலங்கையினுடைய ஒத்தியாட்சி அரசியல் ஜாப்புக்குள்ளேயும் இலங்கை ஒத்தியாட்சி அரசனுடைய நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நின்று கொண்டு தீர்வை காண முடியாது. இதுதான் தமிழ் தேசிய கோட்பாட்டினுடைய அடிப்படை. ஆகவே இதை தெரிந்து கொண்டவர்கள் ஜனாதிபதி யாராக வந்தாலும் எதுவும் நடக்காது என்று தெரியும். ஆகவே நாங்கள் சஜித்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதா ரணிலுக்கு ஆதரவாக வாக்களிப்பதா, இந்த பிரச்சனை ஜனாதிபதி தேர்தலின் போது வந்தது. என்னுடைய அரசியல் பத்தியலத்துக்களே பல ஆண்டுகளுக்கு முன்னர் நான் குறிப்பிட்டது ஒடியும் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதியாக தமிழரோ முஸ்லீம்களோ வர முடியாது. ஆகவே ஜனாதிபதி தேர்தலின் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வடக்கு கிழக்கில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அனைத்து தமிழ் மக்களையும் அவருக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். அப்படி வாக்களிக்க செய்தால் இங்கே இரண்டு தேசங்கள் இருப்பதை நிறுவ முடியும். ஆனால் அதற்கான அணுகுமுறையை கையாளுவதற்கு 2009 மே மாதத்துக்கு பிடிதான சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை தமிழ் தேசிய கட்சியில் ஒன்று என்று செய்யவில்லை. அவர்களுக்குள்ளே பல போட்டிகள் இருக்கின்றன. தமிழ் தேசிய கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தேர்தல் கால கட்சியில் என்பதை நிரூபித்து விட்டார்கள். July 9 ஜனாதிபதி மாளிகையும் பிரதமர் மாளிகையும் மற்றும் ஜனாதிபதியிலும் கைப்பற்றப்பட்ட பின்னர் அரசியல் ஜாப்பு ஒரு கேள்விக்குறி நிலையிலே வந்துவிட்டது. ஒரு அரசியல் ஜாப்பு செயற்படுகிறதா இல்லையா, இலங்கை நிர்வாக கட்டமைப்பு முழுமையாக செயலந்து விட்டது. இந்த கட்டங்களில் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், தமிழ் தேசிய கட்சியில் வடக்கு கிழக்கிலே ஒன்று கூடி ஒரு அரசியல் பிரகாரத்தை செய்திருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்து சுயாட்சி என்ற ஒரு தீர்வை செய்திருக்க வேண்டும். அது செய்ய தவறிவிட்டார்கள். நீங்கள் முதல் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி போல, காளிமுத்திரன் போராட்டம் என்பது அது கிளர்ச்சியாக இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு புரிதல் இல்லாவிட்டாலும் அந்த புரிதலை கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளிலே தமிழ் தேசிய கட்சிகளுடைய இளைஞர்களையும் ஈடுபட்டுக்க வேண்டும். அதை கூட செய்ய தவறிவிட்டார்கள். அங்கேயும் தவறு நடந்தது. July 9 பின்னரும் தவறு நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே ஜனாதிபதியாக யார் வருவார் என்பது தொடர்பான போட்டி நடைபெற்றுக் கொண்டது. இந்த போட்டியிலே தமிழ் தேசிய கட்சிகள் யாருக்கும் வாக்களித்தால் என்ன, வாக்களிக்காக விட்டால் என்ன? ஆகவே சொல்ல வேண்டியது என்ன, இந்த சிஸ்டம் சேஞ்ச், இது நல்ல ஒரு காலகட்டம். இந்த கிளர்ச்சியை சரியாக தமிழ் தேசிய கட்சிகள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். July 9 பின்னதாவது இதை அரசியல் கட்சியாக மாற்றுகின்ற அளவுக்கு செய்திருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை. காரணம் என்ன சொல்கின்றார்கள், இல்லை அப்படி செய்ய வேண்டுமென்றால் இனவாதமாக பார்ப்பார்கள், கடும்போக்குவாதமாக பார்ப்பார்கள், பௌத்த விக்கிமார் குழம்பு விடுவார்கள், பௌத்த சிங்கிலர் குழம்பு விடுவார்கள். ஆகவே அதை நாங்கள் இப்போதைக்கு செய்யக்கூடாது என்று ஏதாவது காரணம் சொல்லுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சொல்லுவார்கள். அப்படி அல்ல, சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் எது, இதுதான். இந்த சந்தர்ப்பத்தை தான் புரிய வைக்க வேண்டும். நான் கூட பல அரசியல் பத்திரிகைகளில், சோசியல் மீடியாவில், சமூக ஊடகங்களிலே பல சிங்கள முற்பாட்டு முற்போக்காளர்களும் நான் ஆங்கிலத்தில் எழுதி அதை பிரச்சனைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு தெளிவுபடுத்தினர். பலர் முரண்பட்டாலும் பின்னர் அதை ஒத்துக்கொண்டு வந்தார்கள். ஆகவே அந்த பணியை தமிழ் தேசிய கட்சி சரியாக செய்யவில்லை. July 9 பின்னான சூழலே தமிழ் மக்களுக்கு தலைமையும் இல்லை என்ற செய்தியைத்தான் தமிழ் தேசிய கட்சியில் காட்டி நிற்கின்றன. இந்த இடத்திலே நாடாளுமன்றத்தை 20 ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்பு இடம்பெறுகின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவாக வாக்களிப்பதா இல்லை எதிர்த்து வாக்களிப்பதா என்ற கேள்வியை விட, நான் முன் சொன்னது போல தமிழ் தேசிய கோட்பாட்டை நிறுவுவதற்கான அடிப்படை புரட்சியை ஏற்படுத்துவதற்கான அடிப்படை விளக்கங்களை கொண்டுவதற்கான செயற்பாட்டு முறைகளை ஒடிமித்த குரலோடு தமிழ் தேசிய கட்சிகள் செயற்பட வேண்டுமே தவிர, இப்படியான தேர்தல் காலங்களுக்குள்ளே போய் நின்று முடங்கிக் கொள்வது என்பது எங்களை நாங்களே எங்களுடைய கோரிக்கைகளை நாங்களே மெலிமைப்படுத்துவதாக முடிவடைகின்றது. ரணில் வெளியேற வேண்டும் என போராட்டக்காரர்கள் குரல் கொடுக்கின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி தெரிவில் ரணில் வென்றா நெருக்கடி நிலை அதிகரிக்குமா குறையுமா, ரணில் எவ்வாறு அதனை எதிர்கொள்வார், உங்களுடைய கருத்து என்ன? நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற பதில் என்னவென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க எப்படியான ஊக்காக இருந்தாலும் அல்லது சஜித் பிரேமதாசா அப்படியா இருந்தாலும் எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களுக்கு எதுவும் நடக்க போவதில்லை, செய்ய போவதில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே வந்தால் என்ன செய்வார் என்றால், நுட்பமாக சர்வீஸை கையாளுவார், மிக நுட்பமாக கையாளுதார். உங்களுக்கு தெரியும், பிரதமராக வந்த பொழுது இருந்த பொழுதுதான் இங்கே 50 அமர்வு நடந்தது ஜெனிவா மேலமை சபையிலே. அங்கே போய் உரையாற்றிய பேராசிரியர் பீரியஸ் மிக நுட்பமான முறையிலே ஈழத்த மக்களுடைய போராட்டத்தை அதாவது உள்ளக பிரச்சனையாக மாற்றுகின்ற சர்வதேச விசாரணை என்று நாங்கள் கோருகின்ற பொழுது அல்லது இன அழிப்பு விசாரணை என்று ஈழத்தமிழ் மக்கள் கோருகின்ற நிலையிலே எல்லாவற்றையும் மூடி மறைத்து அதை உள்ளக பிரச்சனையாக மாற்றுகின்ற அளவுக்கு மிக நுட்பமாக பேசியிருக்கின்றார். இந்த பேச்சிலே இருந்த விடயங்களை கூட நான் மிக தெளிவாக எழுதியிருந்தேன், என்னுடைய அரசியல் பத்திரத்தில் எழுதியிருந்தேன். ஆகவே இப்படி நுட்பமாக செய்தவர் ஜனாதிபதியாக வந்துவிட்டால் இன்னும் நுட்பமாக கையாளக்கூடியது. அவர் சிறந்த ஒரு ராஜதந்திரி. ரணில் விக்ரமசிங்கே பொறுத்தவரையிலே அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி, சிங்கள மக்களுக்கான ராஜதந்திரி. இப்போதுதான் சிங்கள மக்கள் அவரை புரிந்து கொள்ளப் போகிறார். ஆகவே ஆயுத ரீதியான போராட்டத்தை அளித்தவர் கோட்டபா ராஜபக்ச. இப்போது அரசியல் ரீதியான சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான
செல்வாக்களை அரசியல் அணுகுமுறைகளை முற்றுமுழுதாக அழித்து ஈழத்தமிழ் மக்கள் பிரச்சனையை வெறுமனே ஒரு உள்ளக பிரச்சனையாகவும் ஒட்டியாட்சி அரசியல் ஜாப்புக்குள்ளே முடக்கி விடலாம் என்ற நிலைமைக்குள்ளும் மாற்றக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. நிச்சயமாக அவர் பதில் ஜனாதிபதியில் இருந்து ஜனாதிபதியாக வந்துவிட்டால் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளே தன்னுடைய பதவிக்காலம் முடிகின்ற அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளேயே நிச்சயமாக இந்த ஜெனிவா மேதிரி சபையில் இருந்து ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை வெறுமனே ஒரு உள்ளக பிரச்சனையாகவும் ஜெனிவா மேதிரி சபையில் இருக்கின்ற அந்த 10வது நிலைப்பாடு அதாவது தொழில்நுட்ப உதவிகளை மட்டும் கொடுத்தால் போதும், விசாரணைக்கு தொழில்நுட்ப உதவியை மட்டும் கொடுத்தால் போதும் என்ற அந்த நிலைமைக்கு வந்துவிடும். ஆகவே இதை முற்றுமுழுதாக மாற்றியக்கூடிய மிக சிறந்த ஒரு ராஜேந்திர ரணில் விக்ரமசிங்கே என்ற அடிப்படையில் அவர் ஜனாதிபதியாக வந்தால் இது மேலும் ஆபத்துக்களை கொடுக்கும். ஆனால் அதை வெட்டியோடுகின்ற அளவுக்கு ஆற்றலுள்ளவர்கள் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அப்படி வெட்டியோடுகின்ற அளவுக்கு இதுவரையும் செய்யவில்லை. அவருக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன, கேட்டால் சொல்லுவார்கள் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் கடிதம் அனுப்பியிருக்கிறோம் சொல்லுவார். ஆனால் அப்படி அல்ல, ஒருமித்த குரலாக நாங்கள் ஆவணங்களை தயாரிக்கவில்லை. பேராசிரியர் பீரிஸ் 50வது அமர்விலே கொண்டு போய் ஆற்றிய உரிய பாத்திரிகளாக இருந்தால் அது ஒரு ஆவணம், மிக பொய்யான ஆவணம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் சர்வதேசம் அவர் சமர்ப்பித்த அந்த ஆவணத்தை நம்புகின்றது. எப்படி? 3 விடயங்கள். 1, 83,000 காணாமலாக்கப்பட்ட 83,000 பேர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் குழுவின் அறிக்கையின் பிரகாரம் அங்கு எடுக்கப்பட்ட தகவல்களை இலங்கை அரசாங்கத்துக்கு ஐக்கிய நாடு சபை கொடுத்திருந்தது. அதன் பிரகாரம் 83,000 பேரை நாங்கள் வடகிழக்கு மாநிலத்திலே விசாரணை செய்வோம் என்று பீராஸ்ரீ பீரிஸ் அந்த உரையிலே போய் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, மூலக்குடியமனத்திற்கான நிதி வழங்கல், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நிதியிடல் என்றெல்லாம் பல புள்ளிகளை கொடுத்திருந்தார். ஆனால் அத்தனையுமே போய் ஆனால் அதே சர்வதேச நம்புகின்றது. ஆகவே நுட்பமான முறையிலே ஆவணங்களை தயாரிக்கின்றது போல ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே மிக நுட்பமாகவும் உண்மையானதாகவும் ஆதாரங்களோடும் ஆவணங்களை தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அப்படியான எந்த ஒரு ஆதாரம் உள்ள ஆவணங்களையும் தமிழ் தேசிய கட்சிகள் எந்த கட்சியாலும் தயாரிக்கப்படவில்லை. அப்படி தயாரிக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக ஜெனிவா மனித சபைக்கும் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கும் போய் சேருமாக இருந்தால் நிச்சயமாக மாற்றம் வரும். இந்தியா அமெரிக்கா கூட கூட்டிச் சேர்ந்து புவிசார் அரசியலை பயன்படுத்தி இலங்கையை தங்கள் பக்கம் எடுக்க முற்படுகிறது என்றால் இந்தியா அமெரிக்கா போன்ற நாளுக்கு சரியான அழுத்தங்களை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் எங்களை விரும்பிய விரும்பாமல் எங்கள் பக்கம் வர வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். நல்ல உதாரணம், மோடி 2015 இலங்கைக்கு வந்தார். இலங்கை வந்தபோது இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அவர் என்ன சொன்னார்? இன முரண்பாடுகள் உள்ள நாடுகளிலே தீர்வு என்றால் கன்ஃபெடரேஷன், கூட்டாட்சி முறை சிறந்தது என்று சொல்லியிருந்தார். இலங்கை நாடாளுமன்றத்தில் அதை சொல்லுகின்றார் என்றால் அது இலங்கைக்கு விடுக்கப்படுகின்ற செய்திதான். ஆகவே 13வது திருத்தச்சட்டத்தோடு நின்று விட்டால் போதும் என்ற மனநிலை இருக்கக்கூடிய இந்தியா கூட அப்படி ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த உரிய மையமாக கொண்டு எங்களுக்கு 13வது திருத்தச்சட்டம் அல்ல, அதனை தாண்டி வடக்கு கிழக்கு இணைந்த சுயாட்சி கட்டமைப்பு தான் தீர்வாக வர வேண்டும் என்று ஒருமித்த குரலாக கோரிக்கைகளையும் அழுத்தங்களையும் முன்வைத்தால் நிச்சயமாக இந்த புவிசார் அரசியலுக்குள்ளே அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டு இலங்கை அரசாங்கத்துக்கான அந்த அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் அதை செய்யவே இல்லை. வெறுமனே ரணிலுக்கு வாக்களிப்பதா, சஜித்துக்கு வாக்களிப்பதா, பேரம் பேசுதல், இதெல்லாம் தேவையற்ற ஒரு விடயம். ஆகவே ஒருமித்த குரலாக செயற்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. விடுதலை புலிகளை கையாண்டது போல் காலி முகத்திடல் போராட்டக்காரர்களையும் ரணில் கையாள்கிறாரா? காலிமுகத்துடல் போராட்டக்காரர்களை அவர்களே சொல்லியிருந்தார்கள். ஒரு இடத்திலே நான் கேள்விப்பட்டேன், அவர்களே சொல்லியிருந்தார்கள் விடுதலை புலிகளை பிளவுபடுத்தியது போன்று எங்களையும் பிளவுபடுத்துவார் ரணில் விக்ரமசிங்கே என்ற கருத்து செய்திருக்கின்றார். ஆனால் உண்மையில் விடுதலை புலிகளுடைய போராட்ட அமைப்பு என்பது வேறு இல்லை. இது காலிமுகத்துடல் போராட்டம் என்பது ஒரு கிளர்ச்சி, ராஜபக்சே வெளியேற்றுவது, அது பின்னர் ரணில் விக்ரமசிங்கே வெளியேற்றுவது என்பது கிளர்ச்சி. அதுவும் எரிபொருள் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி காரணமாக வந்தது. அரசியல் புரட்சி என்பது ஒரு கொள்கையோடு வருவது, விடுதலை புலிகளுடைய போராட்டம் என்பது ஒரு கொள்கையோடு வந்தது. வடகிழக்கு இணைந்த தமிழ் தேசிய தாயகம் என்பதை முன்னிலைப்படுத்தி அது போராடியிருந்தார்கள். தமிழீழம் என்று ஆரம்பத்திலே கோரியிருந்தாலும் பின்னர் தமிழ் தேசிய நிலைப்பாடு என்ற அடிப்படையில், வடகிழக்கு இணைந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு என்ற அடிப்படையில் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தினார்கள். அதாவது இலங்கையினுடைய ஒற்றியாட்சி அரசியல் ஜாப்புக்குள்ளும் இலங்கையுடைய நாடாளுமன்றத்துக்குள்ளாலும் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை தீர்வாகாது. ஆகவே தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாட்டை நிறுவிக்கொண்டு வந்தார்கள். ஆகவே அது ஒரு போராட்டம், ஆயுத போராட்டம் என்ற நிலையில் வருகிறது. ஆனால் இது கிளர்ச்சி. ஆகவே ஆனால் ஆயுத போராட்டத்தை, விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டத்தை நசுக்கியது போன்று இந்த கிளர்ச்சியால் நசுக்க முடியாது என்றால் இந்த கிளர்ச்சிக்கு பின்னால் பல அமைப்புகள் இருந்தன. இலங்கையிலே பாருங்கள், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு, இலங்கை சட்டத்தின சங்கம் போன்ற முக்கியமான அமைப்புகள், அதை விட கொழும்புல இயங்கிய பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அதை விட கொழும்பில் இருந்த தூதுவர்கள், அமெரிக்கா பிரித்தானியா போன்ற தூதுவர்கள், அமெரிக்க தூதரை பாருங்கள், பல தடவை அறிக்கை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார் போராட்டம் நசுக்க கூடாது, போராட்டம் ஜனநாயக ரீதியானது, அதே வழி போராட்டக்காரர்களுக்கும் அட்வைஸ் பண்ணார்.
அரசு சொத்துக்களை நீங்கள் சேதமாக்க கூடாது, பொதுமக்களுடைய சொத்துக்களை வீணாக்க கூடாது, ஆனால் உங்கள் உங்கள் கோரிக்கைகளை போராட்டமாக ஒழுங்கால முறையில் நடத்துங்கள் என்றெல்லாம் ஆலோசனை வழங்கியிருந்தார். ஆகவே போராட்டத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாட்டாளர்கள் போராட்டத்தை பாதுகாப்பதற்கான கருத்துக்கள் உயர்மட்டங்களில் இருந்து வந்திருந்தன. ஆகவே அவற்றுக்கு செவிசாய்க்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருந்தது, குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருந்தது. ஆகவே விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை ஆயுதத்தால் அழித்தது போன்று இங்கே அப்படி செய்ய முடியாத நிலைமை இருந்தது. அதோடு இது ஒரு கிளர்ச்சி, இது கிளர்ச்சி. விடுதலை புலிகளுடைய போராட்டம் என்பது முன் சொன்னது போல அவர் கோட்பாட்டு ரீதியானது. அதை அழிப்பதற்காக அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே உதவி செய்திருந்தன. என்றால் புவிசார் அரசியலே அவர்களுக்கு இலங்கை தளமாக தேவை. சிறியொரு நாட்டிலே இப்படி ஒரு இயக்கம் மரபு வழியாக மூன்று படைகளையும் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் வளர்ந்து வருவது என்பது வல்லரசு நாடுகளுக்கு அச்சுறுத்தலானது, சவாலானது என்ற பின்புலங்களோடு தான் புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டது. அதான் உண்மை. அது இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாக அமைந்துவிட்ட ஒன்று. ஆனால் இந்த காலிமத்தில கிளர்ச்சி என்பது பருமனர் கிளர்ச்சி. ஆகவே அந்த கிளர்ச்சியை இராணுவத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முற்பட்டார்கள். ஆனால் அதுவும் முடியவில்லை. அதற்கு காரணம் நான் முன் சொன்னது போல பாதுகாப்பு ஏற்பாடுகள். கொழும்பில் இருந்த தூதரகங்களுடைய பாதுகாப்புகள், இலங்கை சட்டத்தினை சங்கத்தினுடைய பாதுகாப்பு, மனித உரிமை சங்கத்தினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பாதுகாப்பு என்று ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு இருந்ததன் காரணத்தினால் இந்த போராட்டம் நடந்து முடிந்து வெற்றி அளித்திருக்கின்றது. ஒரு வெற்றி தான். ஆனால் இதை ஆரம்பம் முதலே, இந்த காலிமத்தினுடைய ஆரம்பம் முதலே அரசியல் பிரச்சனையாக, குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும் என்ற அரசியல் பிரச்சனையாக முன்வைத்திருந்தால் இதனுடைய நிலைமை வேறு. ஆனால் அப்படி செய்ய முடியாது. அதுக்கு காரணம் பௌத்த தேசிய நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் விலக மாட்டார்கள். நல்ல உதாரணம், போராட்டம் நடைபெற்ற அடுத்த நாள் ஓமல்பே சோமிய தேரர், அமரபுர நிக்காயனுடைய முக்கியஸ்தர், அவர் என்ன சொல்லியிருந்தார், ராஜபக்ச குடும்பத்தை நாங்கள் காலிமோத்திரல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எப்படி கலைத்தார்கள் என்றால், ராஜபக்ச குடும்பம் பௌத்த தேசிய சக்தியை இழந்து விட்டது. ராஜபக்ச குடும்பம் பௌத்த தேசிய சக்தியை இழந்து விட்டதால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று கூறிவிட்டு இன்னொன்று சொல்கின்றார், பௌத்த தேசியம், பௌத்த அதிகாரம், பௌத்த மதத்துக்கான முன்னுரிமை இது நிலையானது, இதை யாரும் அளிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதை ஏன் சொன்னார் என்றால், இந்த போராட்டம் ஜூலை 9ஆம் தேதிக்கு பின்னர் சில வேலைகளை அரசியல் பிரச்சனையாக மாறிவிடுமோ என்ற ஒரு ஐயத்தின் காரணமாகத்தான் அங்கே அதை ஹைஜெக் பண்ணிவிட்டார்கள். அந்த போராட்டத்தை கடத்தி கொண்டு போய் பௌத்த தேசியவாத கோட்பாட்டுகளை மாற்றி விட்டார்கள். ஆகவே இந்த கோட்பாட்டை தாண்டி, இந்த பௌத்த தேசியவாத கோட்பாட்டை தாண்டி காலிமோத்திரல் போராட்டக்காரர்களால் முன்னோக்கி நகர முடியாது. இதன் காரணமாகத்தான் அரசியல் புரட்சியாக அது மாற்றமடியாக போய்விட்டது. ஆனால் அந்த இடத்திலே ஜூலை 9ஆம் தேதிக்கு பின்னதாவது தமிழ் தேசிய கட்சிகள் சரியாக வடகிழக்கில் கையாண்டிருந்தால் நிச்சயமாக அது அரசியல் புரட்சியாக மாறியிருக்கும், அல்லது மிக மனச்சாட்சி, பௌத்த தேசியவாதிகளுடைய மனச்சாட்சி வெளிப்பட்டிருக்கும். இந்த போராட்டத்தின் உண்மை என்ன, தனியே ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகத்தை இல்லாமல் செய்வதால் இந்த போராட்டத்தினுடைய இளைஞருடைய சிஸ்டத்தை, இது அரசியல் ஜாப்பினுடைய கட்டமைப்பை மாற்றுவதற்கான அல்ல என்ற உண்மையும் வெளிப்பட்டிருக்கு. ஆகவே அதை தமிழ் தேசிய கட்சிகள் செய்ய தவறிவிட்டன. இலங்கையில் தற்போது பிரதமர் யார், பதில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகிய பதவிகளை ஒருவரை வகிக்க அரசியலமைப்பு இடம் அளிக்கின்றதா? குறிப்பாக இடர்கால நிலைமைகளில் இடைக்கால ஜனாதிபதியாக பிரதமர் வந்துவிட்டால், பதில் ஜனாதிபதியாக பிரதமர் வந்துவிட்டால் அந்த பிரதமர் பொறுப்பையும் அவர் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இரண்டால் இடைக்கால ஜனாதிபதி என்று வருகின்ற பொழுது அது 7 நாட்கள் தான், அல்லது 1 மாசம். இது 7 நாட்களாக இருக்கின்றதுனால் 7 நாட்களுக்குள்ள ஒரு புதிய பிரதமரை போட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தோடு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான நிலைமையும் இருக்கின்றது. ஆனால் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடு கூட அரசியல் ஜாப்பிலே இல்லை என்று சில அரசியல் நிபுணர்கள், சில அரசியல் விஞ்ஞான விரும்புகிறார்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சி இடம்பெறுகின்றது. ஆகவே இங்கே ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியை தன் வசம் வைத்திருப்பது என்பது அரசியல் ஜாப்புக்கு அமைவானது என்பதை விட நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அதேபோல இன்னொரு சிக்கலும் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க இன்னமும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றாரா என்ற கேள்வி இருக்கும். ஏனென்றால் 20ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டி நடைபெறுகின்ற பொழுது அவர் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும், அங்கே பிரதமராக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார். அவர் இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. ஏனென்றால் சில வழிகளிலே ஜனாதிபதி பதவி கிடைக்கவில்லையானால் அவர் பிரதமராக இருக்க வேண்டும், பிரதமரை இல்லை என்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்யவில்லை. 20ஆம் தேதி ஜனாதிபதி பதவி உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே அவர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கு அடுத்ததாக தேசிய பட்டியல் மூலமாக இன்னொருவரை ருவான் விஜயரத்னவை கொண்டதற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஆனால் அது கூட இன்னமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அறிவித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாமல் போனால் சில வழிகளில் ஜனாதிபதி தேர்தலில் அவர் தோல்வி கண்டுவிட்டார் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வர முடியாது. அதற்காக அந்த பதவியும் வைத்திருக்கின்றார். ஆகவே அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இடைக்கால நிலைமை என்று சொன்னால் ஜனாதிபதி பிரதமர் பொறுப்பையும் வைக்கக்கூடிய ஏற்பாடுகள்
இருக்கின்றன. அதிலே பொருள் கோடல் மயக்கம் இருக்கின்றது. ஆனாலும் நாடாளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் இருக்கமாக இருந்தால் அதற்கான பிரச்சனை இருக்காது. அப்படி இருக்குமாக இருந்தால் எதிர்கட்சி அதை பிரச்சனையாக எடுத்திருப்பார்கள். ஆகவே பிரச்சனையாக எடுக்காத காரணத்தினால் நாடாளுமன்றம் அதை தற்காலிகமாக ஏற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதமர் பொறுப்பையும் அவர் வைத்திருப்பதற்குரியவாறு அதை அவர்கள் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார். ரணிலுக்கு பொது என பெறமுன ஆதரவு அளிப்பதாக கூறுவதன் பின்னணி ராஜபக்சவினரா? தற்போது பீரி சாகர காரியவசம் இடையே மோதல் உருவாகியுள்ளதே. பொதுவாக ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சவை பாதுகாக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதிலே உண்மையும் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. நாங்கள் ஒரு செய்தியாளராகவும் அரசியல் பத்திரிகையாளராகவும் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ராஜபக்ச அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கை அரசியல் ஜாப்பிலும் சரி அல்லது சிங்கள ஆட்சியாளரும் சரி ஒரு பண்பு இருக்கிறது என்று சொன்னால், முன்னர் பதவியிலே இருந்தவர்கள் செய்த ஊழல் மோசடிகளை சொல்லித்தான் ஆட்சிக்கு வருவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் பின்னர் விசாரணை செய்ய மாட்டார்கள். நான் 1994 வாரேன். 94 ஜனாதிபதி தேர்தலிலே சந்திரிகா பண்டாரநாயக்கமாரதுங்க போட்டிக்கிட்ட பொழுது 17 1977 94 வரையும் 17 ஐக்கிய கட்சி செய்த ஆட்சியின் ஊழல் மோசடி படுகொலை பட்லந்த படுகொலை போன்ற எல்லாவற்றையும் சொல்லித்தான் பிரச்சாரம் செய்து 64% வெற்றி பெற்றார். ஐக்கிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் இல்லாமலே செய்வேன் சொன்னார். ஆனால் 94 ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்தார்? விடுதலை புலிகளோடு யுத்தத்தை ஆரம்பித்தார். ஐக்கிய கட்சி மீதான எந்த ஒரு விசாரணையும் செய்யப்படவில்லை. அப்படி விசாரணை செய்யப்பட்டிருந்தால் ஐக்கிய கட்சி இன்றைக்கு இருந்திருக்காது. அல்லது ரணில் விக்ரமசிங்கோடு இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருப்பார், கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக ஆக்க மாறியிருப்பார். அல்லது விசாரணை செய்யவில்லை. அதன் பின்னர் பாருங்கள், 2005 ராஜபக்ச, 2015 மைத்திரிபால அரசாங்கம் பதவிக்கு வந்தது. பதவிக்கு வந்த அடுத்த சில மாதங்களிலேயே மத்திய வங்கி பிணைமுறை மோசடி இடம்பெற்றது. 1.4 billion நிதி மோசடி செய்யப்பட்டது. அந்த விசாரணை 2020 ஆட்சிக்கு வந்த கோட்டபாய வச்சு செய்யவில்லை. அதே போன்று 2015 ஆட்சிக்கு வந்த மைத்திரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியும் அதுக்கு முன்னர் இருந்த ராஜபக்சனுடைய ஊழல் மோசடி விசாரணை நடத்தவில்லை. நடத்துவதாக ஒரு விசாரணை குழு அமைத்தார்கள், நடத்துவதாக காண்பித்தார்கள், தோற்றப்பாட்டை உருவாக்கினார்கள். ஆனால் விசாரணை நடந்தது, யாரும் கைது செய்யப்படவில்லை. அவ்வப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் பின்னர் பிணைகளை வெளியே வந்தார். ஆகவே எல்லாமே ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற வேலை தான். அதாவது நாங்கள் ராஜபக்சே விசாரிப்போம் என்று சொல்லித்தான் தேர்தலை வெற்றி பெற்று வந்தார்கள். அதற்காக மக்களுக்கு அந்த விசாரணை நடக்கின்றது என்று காண்பிப்பதற்காக அதை செய்தார்கள். ஆனால் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு ராஜபக்சே குடும்பத்தில் எவரும் கைது செய்யப்படவில்லை. அப்படி கைது செய்யப்பட்டிருந்தால் 2020 கோட்டபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக வந்திருக்க முடியாது. சரி, கோட்டபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக வந்தவர் சரியான முறையிலே 2016 மைத்திரிபால அரசாங்கத்தில் நடைபெற்ற புனைமுறை விசாரணை நடத்தியிருந்தால் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பார், விசாரிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நிலைமை இருக்கின்ற பொழுது இப்போது ரணில் விக்ரமசிங்கே வந்திருக்கின்றார், நிச்சயமாக ராஜபக்சேவனுடைய குடும்பத்தையும் அவருடைய ஆதரவாளையும் காப்பாற்றுவார். நான் நேற்று முன்தினம் கூட கேள்விப்பட்டேன், இன்னொரு முக்கியமான அமைச்சர் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் இப்போது மிக மோசமான ஒரு நிதி மோசடியில் ஈடுபட்டு தற்போது அதிகாரிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள், தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதைவிட அமெரிக்காவிலே தூராக இருந்தவர் நான் எக்கே 20 பின்னர் கைது செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு கொள்வனவு செய்கின்ற பொழுது அதில் மோசடி செய்திருக்கிறார். ஆகவே இப்படியெல்லாம் பல தகவல்கள் வருகின்றன. ஆனால் இது எல்லாமே காப்பாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் தான். ஆகவே இதைத்தான் மக்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இந்த காலிமத்தொழில் போராட்டக்குள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இது எல்லாம் சுட்டிக்காட்டி காண்பிச்சு இது ஒரு புரட்சியாக மாற்றியிருக்க வேண்டும், அரசியல் புரட்சியாக மாற்றியிருக்க வேண்டும். அனைத்து சிங்கள ஆட்சியாக மாற வேண்டும், ஒரு புதிய தலைமுறையிடம் ஆட்சி வர வேண்டும், புதிய தலைமுறையை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி இருக்க வேண்டும். அப்படி புதிய சிந்தனையை உருவாக்கிய அந்த இடத்துல தான் இனப்பிரச்சனையும் கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படி கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக இதிலே வெற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கான ஏற்பாட்டை இந்த கிளர்ச்சியாக செய்யவில்லை. அத்தோடு கிளர்ச்சியாளர்களை பௌத்த பிக்குமார் வந்து ஹைஜெக் பண்ணியும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஓமல்பே சோமிதேசரர் சொன்ன அந்த கருத்து இங்கே நியாயப்பட்டு நிற்கின்றது. கோட்டபாய ராஜபக்சவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து சர்வதேச நாடுகள் கைது செய்ய முடியுமா? போர்க்குற்ற விசாரணையை கொண்டு வந்தவர்கள் அமெரிக்கா, இந்தியாவும் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு மறைமுகம் ஆதரவை கொடுத்தது. ஆனால் இந்தியா உண்மையில அதை விரும்பவில்லை. என்றால் போர்க்குற்ற விசாரணை வந்தால் 1987 இந்திய இராணுவம் இலங்கையில செய்த போர்க்குற்றங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று விமல் வீரவன்சவே நாடாளுமன்றத்தில் பிரச்சனை கிளப்பி இருந்தார். ஆகவே அப்படியான சிக்கல் இருக்கின்றது. ஆகவே போர்க்குற்ற விசாரணைக்கு இந்தியா ஒருபோதும் உடன்பட போவதில்லை. அமெரிக்கா அதை கொண்டு வந்தது. அமெரிக்கா ஏன் கொண்டு வந்தது? இனிவாவில் 2012 கொண்டு வந்தது. எங்களுடைய பிரச்சனை ஒரு டூல்ஸா, ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். ஏன்? நான் முன் சொன்னது போல இலங்கை தங்கள் பக்கம் எடுப்பதற்கு. என்றால் இலங்கை போருக்கு பின்னர் மிக மோசமான முறையிலே சீனாவிடம் போய் உதவி பெற்றிருக்கின்றது. அந்த சீனாவிடம் போய் பெற்ற உதவி இலங்கையே முற்றுமுழுதாக இல்லை சீனாவுக்கு விற்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தோடு தான் அமெரிக்கா இப்படியான நகர்வு எடுத்தது. இதுக்குத்தான் போர்க்குற்ற விசாரணை கொண்டு ராஜபக்சேவுக்கு அழுத்தம் கொடுத்தார்.
ஆகவே அவருடைய தேவை இங்கே முடிவடைந்து விட்டது. இப்போது பாருங்க, அது பின்னதாக பல ஆண்டுகள் அப்படி சமர்ப்பித்த பொழுதுதான் தமிழ் மக்களையும் இது ஒரு வகையில் சமாளிப்பதற்காக 13 திருத்த சட்டத்தை தீர்வாக போட்டார்கள். இங்க பாருங்க, ஜெனிவா மதுரை சபையினுடைய 2012 இருந்து சென்ற ஆண்டு வரையான தீர்மானங்களை பார்த்தால் அதிலே 13 திருத்த சட்டம் தீர்வு என்று சொல்லப்பட்டது. அது தமிழ் மக்களை சமாளிப்பதற்காக, இது திட்ட தெளிவாக தெரிந்த விஷயம். ஆகவே இப்போது இந்த ஜூலை 9 பின்னான சூழலில் போர்க்குற்றம் என்பது ஒன்றை சாட்டி கோதபாய ராஜபக்சே கை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது ஏதோ சந்தர்ப்பங்களில் மறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அந்த விடத்தில் கவனமாக இருப்பார். ரணில் விக்ரமசிங்கவை அவர் ஜனாதிபதியாக பிரதமராக தெரிவு செய்தும் பின்னர் தான் விலகிய பொழுது ரணில் வர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா புதின பிரமண கட்சி மூலமாக அந்த சப்போர்ட்டை கொடுக்கின்ற அந்த முயற்சி கூட சர்வச ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அகற்ற வேண்டும், அதற்கு பொருத்தமானவர் ரணில் விக்ரமசிங்க என்று அறிந்துதான் கோட்டபாய ராஜபக்சவும் ஏனைய ராஜபக்ச உறுப்பினர்களும் இந்த ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆகவே அது வரக்கூடிய வாய்ப்பில்லை. ஆனால் தமிழ் தரப்பு இதை சரியாக கையாண்டிருந்தால், ஆரம்பம் முதலே கையாண்டிருந்தால், கோட்டபாய ராஜபக்ச மாத்திரமல்ல எங்களை பொறுத்தவரையிலே போர்க்குற்றவாளிகள் என்பது கோட்டபாய ராஜபக்ச இலங்கை கோட்டபாய ராஜபக்ச என்பது அல்ல, போர்க்குற்றவாளி என்பது இலங்கை அரசு என்ற கட்டமைப்பு. இலங்கை அரசு என்ற கட்டமைப்பில் இருந்து அத்தனை ஆட்சியாளர்களும் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும், முப்படைகளும் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். தனியே ராஜபக்சவை மாத்திரம் கை செய்து தண்டித்து விட்டால் இலங்கை பிரச்சனை தீரும் என்பது அல்ல. அப்படியான தோற்றப்பாடுதான் தமக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ராஜபக்சவை கலைத்து விட்டால் உலக மோசடி இல்லாமல் போய்விடும், ராஜபக்சே போய்விட்டால் தமக்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். இதெல்லாம் ஒரு பொய்யான பிரச்சாரங்கள். உண்மை அப்படி அல்ல. தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது இலங்கை அரசு கட்டாயம் போட்டுக்கக்கூடிய பிரச்சனை, ஆரம்பத்தில் சொன்னது போல. ஆகவே இப்படியான சிச்சுவேஷன் இருக்கின்ற பொழுது, எல்லாமே இருக்கின்ற பொழுது, ராஜபக்சவை கை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ரணில் விக்ரமசிங்க முடிந்தவரை அதை காப்பாற்றியவர். அல்லது அமெரிக்காவுக்கும் அப்படியான தேவையில்லை. சில வழிகளில் அமெரிக்கா இதுவரை காலமும் கோட்டபாய ராஜபக்ச தங்கள் ஒத்துழைத்து செய்தமைக்காக அவரை சிங்கப்பூர்ல எடுத்து இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, அல்லது மீண்டும் இலங்கைக்கு வந்து இலங்கையிலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஏற்பாட்டை தான் செய்வார்கள் நிச்சயமாக. ஆகவே அதிலே மாற்றி கருத்து இருக்காது. ஆனால் இதை உடைக்கலாம் எங்கே என்றால், தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்த குரலோடு சரியாக செயல்பட்டால் இந்த விடயத்தை உடைக்கலாம். ரணில் விக்ரமசிங்கவையும் போர்க்குற்ற விசாரணைக்கு சிங்கள ஆட்சியாளர் அனைவரையுமே உட்படுத்தக்கூடிய வாய்ப்பும், இன அழிப்பு என்று காட்டுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு காரணமாக இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. அவை சரியாக ஆவணப்படுத்தப்படவில்லை. ஆவணப்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியல் உயர்நிலையை அடைந்திருக்கும். அது அத்தனைக்கும் குற்றச்சாட்டு பொறுப்பு கூற வேண்டியவர்கள், இந்த நிலைமைக்கு இந்த நிலைமை தொய்ந்து போனமைக்கான பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கட்சிகள். தமிழர்களுக்கு தமிழ் தலைமை இல்லை. 2009 பின்னான சூழலில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல்கால கட்சிகள் தான் என்பது ஜூலை 9 தேதிக்கு பின்னான சூழல் நிரூபணமாக்கி இருக்கின்றது.